శ్రీమాన్ వెంకటనాథాది వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాంతదాహృది యస్వృత్తి శ్రీయంతాది సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విజ్ఞానబద్ధదీక్షం దయానిధిందభృతాం శరణ్యం ఏవం భయగ్రీవమహం ప్రపద్యే. కలయే సతతం కరుణాజలధిం కరుణావిషయం కమలాధిపతే కలివైరి శఠారి వచోరసికం కవితార్కికకేసరి సూరి గురుం. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் ஏழாவது அங்கத்தில் அம்காரனுடைய சித்திரசாலை ராஜா விவேகம், ராணி சுமதி, சேனாபதி விவசாயம், இவன் மூணு பேருமா வந்து இந்த சித்திரசாலையில் இருக்கிற சித்திரங்கள் எல்லாம் பார்க்கிறார். அது விவசாயனுக்கு இதை பார்த்தவொடனே சித்திரசாலையில் இருக்கிற சித்திரங்கள்லாம் பார்த்தவொடனே அத்தியாவசியமா இருக்கு. இது எதுவுமே சித்திரம் மட்டுமே தோணல, அப்படியே பிரத்யக்ஷமா இருக்கிற மாதிரி தான் தோன்றதே தவிர அதுல சித்திரம்ன்ற பாவமே பேருக்குமே வரல. அதுக்கு ரெண்டு விதமான சித்திரங்கள்லாம் அங்கே இருந்துருக்கு, சுத்த சித்திரம் அசுத்த சித்திரம்னு சொல்லிட்டு. அசுத்த சித்திரம்ன்றது லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இவைகளுடைய சித்திரம். சுத்த சித்திரம் பெருமாளுடைய அவதாரங்கள், அவதாரங்களை சித்திரமாக வடித்திருக்கிறது. அது சிவகம்பத்தில் பெருமாள் எழுந்தருளிக்கிறது. அந்த சங்கர்ஷன பிரதிமானது பிரம்ம சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்தந்த யூகாவதாரங்களில் பெருமாள் எழுந்தருளிருக்கிறது. கேசவாதி நாமங்களோடு பெருமாள் எழுந்தருளிருக்கிறது. இந்த சித்திரங்கள்லாம் பார்த்துட்டே வந்துட்டு அப்புறம் அவங்க சாட்சாத்தான் பார்க்கிறான் பெருமாளுடைய விபவாவதாரங்கள் மத்தியாவதாரத்தை. முதல்ல மத்தியாவதாரம் பார்க்கிறான், அனந்த கூர்மாவதாரம் பார்க்கிறான். இந்த ரெண்டு அவதாரங்களையும் பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கு. என்ன ஆச்சரியமான அவதாரம், அப்படியே பிரத்யட்சத்திலேயே பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்றேன். விவசாயம் சொல்ற இந்த சித்திரங்கள்லாம் இது பார்த்தாக்க மயனாலேயோ விஸ்வகர்மாவாலேயோ இதெல்லாம் இந்த சித்திரங்கள்லாம் எழுதப்படலை, இல்லை மயன் சித்த விஸ்வகர்மா இவாடெல்லாம் திருட்டி பண்ண பிரம்மாவாலேயும் எழுதப்படலை. இது வாஸ்தவம் யாரால எழுதப்பட்டிருக்கணும், இந்த சித்திரங்கள்லாம் வரையப்பட்டிருக்கணும்னு கேட்டவனா அந்த பிரம்மாவையும் திருட்டி கொண்ட பெருமாள் அந்த திவ்ய தம்பதிகளால் தான் இந்த சித்திரங்கள்லாம் வரையப்பட்டிருக்கணுமே தவிர இது சாமான்யமாக இல்லைன்னு மனசு சொல்லிட்டு வர. அப்போ மத்தியாவதாரம் ஆயிடுச்சு. மத்தியாவதாரத்தை பார்த்ததுப்பாடு கூர்மாவதாரத்தை காண்பிக்கிறார் விவசாயம். இவர் ரெண்டு பேருக்கும் ராஜாவுக்கும் ராணிக்கும் அவ்வியாசு புவனத்திரையை மனுபன் கண்டூரியனை ரத்ரிணா நித்ராணத்திய சரஸ்ய கூர்மவகுகா சுவாச வாசோ யத்விக்ஷேபணோ தஜிபயா பிரேங்கோல பிரகங்கிகா நித்யாரோகண நிர்வருதோ விஹரதே தேவா அவைவ ஸ்ரீராம் ஸ்ரீயாசா தேவகா விகரத்தைன்னு சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் இதுக்கு மின் உபன்யாசத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த பெருமாள் அப்படியே பிராட்டியோட கூட விளையாடி எப்படிதான் இருக்கு பார்க்கணும். லோகம் மொத்தத்தையும் லட்சணம் பண்றதுக்காக பெருமாள் கூர்மாவதாரம் பண்ற கூர்மாவதாரத்துல பல விசேஷங்கள் எல்லாம் இருக்கு. இந்த சமுத்திர மட்டமத்துக்காக பெருமாள் பூர்வமாக அவதாரம் பண்ணி அந்த மந்திரம் அல்ல நிலத்துக்குள்ள போகாது இருக்கிறதுக்காக அவதாரம் பண்ணது இது ஒரு பங்கு. அகில ஜெகதாதாராய பூர்ம ரூபிணே நாராயணாய நமஹான்னு சொல்லிட்டு நம்ம ஆதார சக்தி கிரமத்துல வரைச்சு அந்த பெருமாள் நாம தியானம் பண்றோம். இந்த லோகம் மொத்தத்துக்கும் ஆதாரமாக இருந்துருக்கவர் கூர்ம ரூபியாக இருந்துருக்கிற பெருமாள் தான். இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்.
எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பூகோள கொஞ்சம் அஸ்ட்ரானமி இந்த இடத்துல பார்க்கணும். இந்த அஸ்ட்ரானமி பிரகாரம் என்னன்னாக்க, சூரியன் ஒரு இடத்துல இருந்துருக்கு, அந்த ஒரு இடத்துல நின்றுருக்கு இருக்கச்சேயே அதனுடைய பிரகாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த சூரியனை மத்தியமா வச்சு கிரகங்கள்லாம் சூரியனை சுத்தி வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. கிட்ட இருக்கிற கிரகங்கள்லாம் சீக்கிரமா சுத்தி வந்துடும், தூரம் இருக்கிற கிரகங்கள்லாம் அதை சுத்தி வர்றதுக்கு நாளாகும். இப்படி 9 கிரகங்களும் சூரியனை சுத்திட்டு வருது, இதுக்கு ஆர்பிட்னு சுத்தி சொல்லுவோம். இந்த சுத்தி வர்ற இடத்துக்கு இப்படி சுத்தி வரச்சு இந்த சூரியனுக்கும் அந்தந்த கிரகங்களுக்கும் ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த ஈர்ப்பு தன்மையினால அந்தந்த கிரகங்கள் ஒரு எக்லிப்டிக் பாத் ஒரு நீள்வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு வழியில அந்த கிரகங்கள்லாம் சுத்திண்டு வரும். அந்த மாதிரி சுத்திண்டு வரச்சு இந்த சூரியனுக்கும் இந்த கிரகங்களுக்கு பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தியினால இது மொத்தமே ஒவ்வொரு பங்க அத அந்த இடம் அந்தந்த இடத்தை விட்டு போகாத சுத்திட்டு வரதுன்னு இப்ப ஆதுனிக சயின்ஸ் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்க. சுவாமி பூகோள நிர்ணயம்னு ஒண்ணு பண்ணிருக்க, அந்த பூகோள நிர்ணயத்துல சுத்தி வரச்சு பூமி சுத்தறதா இல்ல சூரியன் சுத்தறதா அப்படின்றதெல்லாம் பத்தி விசாரம் இருக்கு. சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரெண்டு வரைச்சு பத்தமுத்தா கலாபத்துல சொல்லிச்சு அது கொஞ்சம் உதாசீனமா இருந்துட்டேன். உதாசீனம்னாக்க இந்த விசாரம் ஒன்றும் பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பூமியான சுத்திட்டு போட்டோம், சூரியனான சுத்திட்டு போட்டோம், ஏதோ ஒன்று நிலையா இருந்தது இன்னொன்று சுத்தறது அப்படின்றது அப்பவே சுவாமி காலத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசாரங்கள். இப்போ அதெல்லாம் பத்தி விசாரம் இல்லை நமக்கு. நாம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இத்தனையும் கீழே விழாத அதாவது அப்படி அப்படியே இருந்து இருக்கிறதுக்கு காரணம் இவ சயின்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தின்னு சொல்லி சொல்றாள். அந்த ஈர்ப்பு சக்தின்றது என்னன்னாக்க வேற எதுவுமே இல்லை, கூட்டுமரூபமா இருந்துருக்கிற பெருமாள் தான் இது மொத்தத்துக்கும் ஆதாரமா இருந்துருக்கு. சர்வமும் அவரிடத்துல்தான் பிரதிஷ்டிதமாக இருந்துருக்கு. அப்பதான் இவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்தேசேகத்தினால சொல்றாளே தவிர உண்மையில பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. ஒரு சூரியன் தான் இருக்குன்னு நினைச்சுக்கோண்டான், ஒரு சூரியன் ஒரு சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் அகல பூமியில நாம இருந்துருக்கோம் அப்படின்றது இப்ப நமக்கு தெரியுது. அந்த மாதிரி ஆகாசத்துல எதந்த மந்தாந்தர கோச்சரம் செய்து தசோத்தரான் யாவரணான் யான்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். இந்த மாதிரி எத்தனையோ அண்டங்கள், ஒரு சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு அண்டம்னு பேரு. இந்த மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கு, அத்தனை அண்டங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் யாருன்னாக்க குடும்பமாக இருந்தது மாட்டான். கட்சியில ஜெகத் ஆதாராணி பூர்ணே நாராயணன் சொல்லி பூர்ணரூபமாக இருந்திருக்கிற பிரமாணுக்கு ஆதார சக்தி கிரமத்துல சொல்லிச்சு விசேஷமான ஒரு காரணம் சொல்றோம் நாம. இப்படி இது மொத்தத்துக்கும் காரணம். இப்போ இந்த தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சமுத்திரம் மத்தன்றார், சமுத்திர வாசம் பார்க்கடல்ல கடையிறார். அந்த கடையச்சு பெருமாள் வந்து கூர்மரூபியாக எழுந்தருள் இருந்து அந்த மந்திர பருவத்தம் கீழே விழாதபடி பண்ற இவர் முதுகில தாங்கிக்கிறார். இவர் முதுகில தாங்கிட்டு வாசுகிய கயிறா வச்சுண்டு இவள் தான் வந்து ஒரு பக்கம் தேவதைகளும் ஒரு பக்கம் அசுராளுமா சேர்ந்து கடையிறா. அந்த கடையிறச்சே அந்த மத்து சுத்தறது இல்லையோ, அந்த மத்து சுத்தறது மந்திரமல்ல தான் மத்தா இருக்கு. அந்த மத்து சுத்தறது இவர் முதுகு மேல சுத்தறது இவர் முதுகுக்கு சொருங்கி கொடுக்குற மாதிரி இருந்துருக்கான். அது அதுவும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அந்த தூங்கிட்டு இருக்கிற பெருமாளுடைய மூன்று காத்து மாதிரி இந்த அழகெல்லாம் கிளம்பிய வரதும் இது மேல வரதும் கீழே வரதும் இந்த மூச்சு காற்று உள்ள போறதும் வெளியில் வரதும் இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி அலகெல்லாம் மேலே ஏறுறதும் கீழே வர்றதுமாக இப்படிலாம் இருக்கிறது அந்த பெருமாளுடைய மூச்சு காற்று.
அது பொங்கலுக்கு வந்து முக்கியம். இது பெரிய ஊஞ்சலாட்டம் இருந்துருக்கும், அது மேல போயிட்டு இறங்கிறதுன்றது. அது நீச்சல் அடிக்க தெரிஞ்சவளா இருந்தாருனாக்கா சமுதிரத்துல நீச்சல் அடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல சாகசமும் இருந்துருக்கு, சந்தோஷமும் இருக்கு. சாகசே ஸ்ரீஹி பிரதி வசத்தின்னு சொல்லி சொல்றார். சாகசம் எந்த இடத்துல சாகசம் இருந்துருக்கோ அந்த இடத்துல தான் லக்ஷ்மியும் இருந்துருக்காளாம். அது இப்ப என்னன்னா, அது அசித்துத்தனமான சாகசம் நாம பண்ணக்கூடாது. அதே சமயத்துல நாம கொஞ்சம் பிரவர்த்தி பண்றதும் நல்லா பண்ணணும். இப்போ இது வந்து சம்ஸ்கிருதம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம், வேதாத்தியனம் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு வராது வராதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாக்க அது வராதே தான் போயிடும். என்ன அவ்வளவு கஷ்டம் இருக்கும் பொழுது நம்மளும் தான் பிரயத்னப்பட்டு பார்ப்போமேன்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளால சாதிக்க முடியும். அந்த மாதிரி இங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சமுத்திரத்துல போய் அலை ஏறி இறங்கும். அந்த அலை ஏறி இறங்கிட்டு நீச்சல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மேல இறங்கறதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணுவானோ, அது மேல ஏறி பண்ணுவானுக்கா அதுவே கொண்டு வந்து நம்ம கரை வரைக்கும் தள்ளிடும். அது ரொம்ப அப்படியே இறங்கி இறங்கி அதை நீச்சல் எடுக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். அது அந்த மாதிரி இது ஏறதும் இறங்குறதும் போறது போனா இது ஒரு பெரிய ஊஞ்சல் மாதிரி இருக்கும். இந்த ஊஞ்சல்ல தாயாரும் பெருமாளுமா அந்த இடத்துல இருந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுருக்கான்ற விஷயத்தை போன வாரத்துல இந்த பூர்ணாவதாரத்தினுடைய விசேஷத்தை நம்ம பார்த்தோம். அதனுடைய விஸ்தாரத்தை இப்ப முதல்ல சொன்னோம். சங்கேபமா பார்த்த விஷயத்தை விஸ்தாரமா இந்த வாட்டி சொல்லி சொல்றார். அவ்யாச புவனத்ரயே மணிபிரதம் கண்டோ யனேரத்ரிணா நித்ராணஸ்ய பரஸ்ய பூர்ணவ புஷஹ நிஸ்வாத வாதோர்மய யத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபய ரிங்கோள பரியங்கிகா நித்யாரோகண நிர்வ்ரதோ விஹரதே தேவஹா தைவ ஸ்ரியா. கேட்ட உடனே ராஜா சொல்ற, சோ காரணபூதம் அப்ரத்யபிஜக்ஞானம் பிரஜாபதி பிரதி பூர்வம் விவாக மிகாசம் இதி வாதி சோயம் புருஷ. அயம் புருஷ, அயம் அப்படின்னு சொல்லிச்சு பூர்ண ரூபியாக இருந்திருக்கிற அந்த எம்பருமா, அந்த எந்திரமான பார்த்து சொல்லி சொல்ற, பெருமாளே தான் பூர்ம ரூபமா அவதாரமாக அவதாரம் பண்ணேன்றத பெருமாள் திருவாக்கினால தானே சொல்ற வார்த்தை. காரணபூதம் ஏனம், பிரம்மா தபஸ் பண்றேன், அந்த தபஸ் பண்ணி அவருடைய சரீரத்தை ஒரு உதறம், அந்த உதச்சு அவருடைய சரீரத்திலிருந்து அந்த நகத்திலிருந்து அதுல இருக்கிற ரோமத்திலிருந்து இதெல்லாம் பல ரிஷிகள்லாம் உண்டானார்கள். இப்போ இந்த குடும்பரூபியா இருக்கிற பெருமாளை பிரம்மா பார்க்கிறேன். பார்த்த உடனே அவர் நினைச்சுக்கிறாராம், தன்னுடைய ரோமத்திலிருந்தும் நக முதலீடுகள்லேருந்தா உண்டான மகர்ஷிகள் மாதிரி இந்த பெருமாளும் தங்கத்திலிருந்தா உண்டானார்னு பிரம்மா நினைச்சுக்கிறாராம். பிரம்மா நினைச்சிருந்து சரி, தான் தன்னாலே படைக்கப்பட்ட ஒரு வஸ்து தான் என்ன, அது இந்த கொஞ்சம் அந்த கூர்ம ரூபியாக இருக்கிற பெருமாள் இடத்துல எவ்வளவு ஸ்ரத்த வைக்கணுமோ அந்த ஸ்ரத்த வைக்காமல் கொஞ்சம் சாதாரணமா இருந்தாராம் அவர். அப்பதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, சோ காரணபூதம் ஏனும், அந்த பிரம்மாவுக்கு பிரம்ம சிருஷ்டிக்கே காரணமாக இருந்திருக்கிற இந்த பெருமாளை, கூர்ம ரூபியாக இருந்திருக்கிற பெருமாளை அப்ரத்யபிஜக்ஞானம் சம் பிரத்யபிஜ்ஞ அப்ரத்யபிஜ்ஞ ஜக்ஞிவான் அப்படின்னு சொல்லி சொன்னவானா தெரிஞ்சின்றவன் அர்த்தம். அதாவது தனக்கு காரணபூதமாக இருந்திருக்கிறவான். இதுல பிரத்யபிஜைக்கும் சாமான்யமான ஜானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரத்யபிஜ்ஞன்றது என்னன்னாக்க, ஏற்கனவே
ஒரு சமயத்துல அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் பிரத்யபிச்சைன்றது வரும். ஸ்வயம் தேவதத்தகான்னு சொல்றோம். ஒரு தேவதத்தன பாக்குறோம், யாரோ ஒரு ஆத்துல கல்யாணத்துல பாக்குறோம். கல்யாணத்துல பாக்கிச்சு ஒருத்தன் வந்து சொல்லி சொல்றான், அயன் தேவதத்தா, இவன் தேவதத்தன் சொல்லி சொல்றான். அதே தேவதத்தன இன்னொரு இடத்துல இன்னொரு உபநயனத்துல நம்ம பாக்குறோம். பார்க்கச்சே நமக்கு ஞாபகம் வருது சோயன் தேவதத்தா அப்படின்னு. கல்யாண ஆற்றுல பார்த்த தேவதத்தன் யாரோ அவனேதான் இவன் என்ற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி பிரதிபிஜைன்றது அந்த மாதிரி வரணும். இப்போ பிரம்மாவுக்கும் அதே மாதிரி பிரதிபிஜை வரணும். என்ன, தன்னை சிருஷ்டி பண்ணவர் யாருடைய நாபிகமலத்திலிருந்து நாம உண்டானமோ அவர் தான் இந்த மத்த மூர்த்தி, இந்த கூர்ம மூர்த்தின்னு அவருக்கு ஞாபகம் உண்டு. அந்த ரூபேனதான் அவரை பார்க்கணும். தன்னால படைக்கப்பட்டவன்ற இந்த எண்ணத்தோட அந்த கூர்ம மூர்த்தியை அவர் பார்க்க கூடாது. ஆனா அந்த பிரத்யபிஜை இல்லாதவரை ஆயிட்டேறாங்க. தன்னுடைய அகங்காரத்தினாலேயோ இல்ல அவரும் கர்மவச்சரா போயிட்டு முடியினால பாப விசேஷத்தினாலேயோ தன்னை படைத்த எம்பெருமான் தான் இப்ப கூர்ம ரூபமாக அவதார புருஷனாக எழுந்துள்ள இருக்கார்ன்றத அதை மறந்துட்டு இந்த பிரத்யபிஜை இல்லாதவராய் கொண்டு தன்னாலே சிருஷ்டி பண்ணப்பட்ட வஸ்துவாக நினைச்சுண்டு அவர் பார்க்கிறேன், பிரஜாபதி பார்க்கிறேன். அப்போ பெருமான் சொல்ற, பூர்வமேவாக மிகாசம், ஏ நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லப்பா, உன்னுடைய படைப்பு இல்லை நான். பூர்வமேவாகம் மிக ஆசம், பூர்வமேவ இன்னும் கேட்டா உன்னுடைய சிருஷ்டிக்கு மேல் நின்னீங்க, நீ பிறக்கிறதுக்கு முன்னியம் புட்சமே நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். நான் பூர்வமேவ அகம் இக ஆசம், இங்க நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்துற பிரம்மாவுக்கு. அப்பேற்பட்ட அவதாரம் இல்லையா இந்த அவதாரம், இது ஆதி கூர்ம அவதாரம்னு சொல்லி சொல்றது. எல்லா லோகத்துக்கும் ஆதாரமாக இருந்துட்டு இருக்கிற கூர்ம அவதாரத்தை ஆதி கூர்ம அவதாரம்னு சொல்றது. அப்புறமா பண்ண தசாவதாரத்துல வரக்கூடிய ஒரு கூர்ம அவதாரம் அடுத்த அவதாரம். அந்த ஆதி கூர்ம அவதாரமாக நான் இருந்திருக்கேன்னு என்ன மாதிரி ஓம் சிருஷ்டின்னு நினைச்சுக்காதன்னு பிரம்மாவை பார்த்து பெருமாள் சொல்ற வார்த்தை இது. இது வாதா சோயம் இது வாதி சோயம் புருஷா, இவர் சொல்லச்சே ராஜா சொல்லச்சே சோயம் புருஷகான்னு சொல்லி சொல்ற புருஷ சப்த வாக்கியனாக இருந்திருக்கிறவர் இவர். சஹசிர தீர்ஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத், இந்த மாதிரி எல்லாம் புருஷ சப்தத்தில், அதாவது இந்த இடத்துல புருஷத்தினால பிரதிபாதிக்கப்படுபவர் சொல்லப்படுபவராக இருந்திருக்கிறவர் இந்த கூர்ம கோபமாக இருந்திருக்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் என்பத இவர் பிரதிபிஜையோட இவர் சொல்லி சொல்றார். ராஜா சொல்றார், அப்ப சுமதி கேட்கிற, அரியபுத்திரன் லக்ஷ்மி ஸ்வயம் வரண யோக்கியம் தாதிருஷ சௌகுமாரிய நிதேகே கஷ்டம் ஏதாதிருஷம் கடினத்துவம் ஆசீத்து. அந்த பெண்ணுக்கு இயல்பாக ஒரு வரக்கூடிய ஒரு நிலை, அதைதான் சுமதி சொல்லிக்கிறோம். இந்த சமுத்திர மந்தனம் பண்ணச்சே பெரிய பிராட்டியார் எல்லா தேவதைகளும் பார்த்துட்டே இருந்துருக்கு. ஜயோ விக்ஷஸ்தலம் ஹரேகேன்னு சொல்லி சொல்றார். எல்லா தேவதைகளும் பார்த்துட்டே இருக்கு அந்த பெருமாளுடைய விக்ஷஸ்தலத்துல போய் உட்காந்துன்னு சொல்லி சொல்றார். பிராட்டி பெருமாளை வர்ணம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, பிராட்டியினுடைய மிருதுத்தன்மைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப பெண்களுக்கு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சொல்லச்சு ஸ்ரீதரத்ன கோஷத்துல
சொல்லி பிரமாணுக்கு இருக்கிற எல்லா குணங்களும் பிராட்டிக்கும் இருக்கின்றன. அதுல சில விஷயங்கள்ல இவாள விபஜிச்சுக்கிறார், தங்களுக்கு தானே பங்கு போட்டுக்கிறார். இவ ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கிற விஷயம் என்ன என்று கேட்ட, நித்திய யுவாவாக இருக்கிறது, அனுகிரகம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவா இருக்கிறது. பெருமாள் எந்தெந்த குணங்களை தன்னிடத்துல ஏறிட்டுகிறார், தண்டகரத்துவம், அதாவது புருஷனுக்கே இருக்கக்கூடிய சில விசேஷ குணங்களை தன்னிடத்துல இருக்கிறதாக அவர் ஏறிட்டுகிறார். தன்னிடத்துல பொண்ணு பாப்பான குணமாக பலப்பிரதத்துவம், பாப்பம் பண்ணவனா அவளை தண்டிக்கிறதுக்கு தண்டதரத்துவம், ஸ்திரத்துவம், ஒரு தீர்மானத்தோடு இருந்திருக்கிறது, அப்புறம் சத்ரு சமம், எதிரிகளை அழிக்கிறது, இப்படிப்பட்ட குணங்கள்லாம் தன்னிடத்துல இருக்கிறதா அவர் பிரிச்சுக்கிறார். பிராட்டி பெண்களுக்கே இருக்கக்கூடியதாக பதிப்பாராய்ச்சம், கணவனை சார்ந்து இருப்பதுன்றது, அதாவது ரொம்ப மிருதுவாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது என்று இந்த குணத்தை அவர் ஏறிட்டுகிறார். அது மாத்திரமில்ல, இன்னும் விசேஷமாக புருஷகாரத்துவம் இவைகள்லாம் தன்னிடத்துல இருக்கிறதாக பிராட்டி, இதை ரெண்டு பேரும் பிராட்டி ஏறிட்டு கொள்கிறாள். இப்படி இவா ரெண்டு பேருமா லோகத்தை ரட்சணம் பண்ணிட்டு இருக்கன்றது பக்தர் ஆச்சரியமா சாதிக்கிறார். சில பல விசாரங்கள்லாம் இருக்கு, இப்ப அந்த விசாரங்கள்லாம் இப்ப தேவையில்லை. இப்போ இதே மகாலட்சுமி இந்த சமுத்திரத்திலேருந்து அவதாரம் பண்ணுக்கு நேர பெருமாளை போய் அடைஞ்ச அதி சுகுமாரமாக இருந்திருக்கிறவள், ரொம்பவும் மென்மையாக இருந்திருக்கிற பெருமாள் தான் பிராட்டி, எப்படி இவ்வளவு கடினமாக இருந்திருக்கிற பெருமாளிடத்துல போய் ஆச்சரியப்போம். இந்த பெருமாளுடைய திருவடிய சொல்லச்சு மலர் முகை கைவரது மறுபோது சுகந்தனன்னு சொல்லு. இந்த பிராட்டி அவர் பிடிக்கணும்னு சொல்லி அவர் கையால பிடிக்கிறாளாம். அந்த பிராட்டியினுடைய திருக்கைகள்லாம் ரொம்ப ரொம்ப மிருதுவானது, அப்படிப்பட்ட திருக்கைகளால படைச்சு அது பட்ட உடனேயே பெருமாளுடைய திருவடியெல்லாம் அப்படியே சிவந்து போயிருப்பான். பத்மா பத்ரீகராபியாம் பரிஜிதகரணம் ரங்கநாதன் பஜேன் மக்களுடைய வாக்கியங்கள், சப்த பிராகார மத்தியே பரிசித முகுளோ பாகமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பனிராட் போகி பரியங்க போகேன்னு அந்த சப்த பிராகாரத்தோடு இருந்திருக்கிற அந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த பிரணவகார விமானத்தின் தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்கே அவருடைய திருவடியும் இவா ரெண்டு பேருமா பிரிச்சு விடுறான்னு சொல்லி சொல்றார். அந்த திருவடியினுடைய விசேஷத்தை சுவாமி தேசிகன் அனுபவிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, மலர் மகள் கைவரோட மறுபோது சிவந்தரன்னு அவ்வளவு சுகுமாரமான திருவடின்னு சொல்லி சொல்றார். இப்ப சுமதிக்கு ஒரு சந்தேகம் வருது, இதுக்கு முன்ன என்ன சொன்னார், இதுக்கு முன் ஸ்லோகத்தினால சுவாமி சாதிச்சது என்னன்னா, இந்த மந்திரமலைய அதை கடையற்றே அதை சுத்தறது இருக்க இந்த முதுகுக்கு அரிப்பு எடுத்தா சொரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்திருக்குன்னு சொன்னார். அப்ப எவ்வளவு கடினமானதாக ஆமையினுடைய ஓடு ரொம்ப ரொம்ப கடினம், அந்த ஆமை ஓட்டுனால யானையே ஏறி நின்றா கூட அது ஒன்றும் ஆகாதான், அவ்வளவு கடினமானது ஆமை ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆமை ஓட்டுக்கு அவ்வளவு கடினமான ஒரு திருவேணியோட இருந்திருக்கிற அந்த எம்பெருமான இப்படி மென்மையான திருவேணியோடு இருந்திருக்கிற பெரிய பிராட்டி, அது இந்த இதுலேருந்து சமுத்திரத்திலேருந்து அவதாரம் பண்ணி எல்லா தேவதைகளும் பார்த்துட்டே இருக்கு பெருமாளை அடைஞ்சான்னு சொல்லி சொல்றதால இது எப்படி சாத்தியமாக ஆகும்? இது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வியை கேட்டுட்டோம், புத்தர் காலக்ஷேபத்தின் போது கேட்டிருங்க சுவாமி, ஒரு சந்தேகம் எனக்கு. என்ன சந்தேகம்?
தாயார் அவதாரம் பண்ணதே சமுத்திரத்திலேருந்து அவதாரம் பண்ணார், அதுவும் சமுத்திரமுகனும் பண்ண பிற்பாடு அதில் எத்தனை எத்தனையோ வஸ்துக்கள்லாம் உண்டாச்சு. அதெல்லாம் ஒரு வஸ்துவாக பிராட்டி சம்பவித்தா அவதாரம் பண்ணான்றது தானே சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கு முன்னே பெருமாள் இல்லையே தானே, பெருமாளோட தாயார் இல்லையே. அப்படி இருக்கிறது அகலியில்லைன்னு இறையும் இல்லைன்னு ஒரு க்ஷணம் கூட ஒன்னை விட்டு புரிய மாட்டேன்னு சொல்லி எப்பவுமே பெருமாளுடைய திருமார்களை வாசம் பண்றாள் பிராட்டின்னு எப்படி சொல்ல முடியும் சுவாமி? இதுக்கு எனக்கு புரியலையே, ஒரு குழப்பமா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்குன்னு கேட்டு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு முதல்ல யோசனை பண்ணேன். இப்ப பெருமாள் எழுந்தர்கள் இருக்கு, ராமனா அவதாரம் பண்ணிட்டு ஸ்ரீவைகுண்டத்துல ஒருத்தருமே இல்லாத போயிட்டாலும் இல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கார், அர்த்தாமூர்த்தியா அவதாரம் பண்ணிருக்கு. இப்ப என்ன ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் இல்லாத போயிட்டாருன்னா எல்லா இடத்துலயும் பெருமாள் எழுந்தர்கள் இருக்கு, பெருமாளுடைய நிலைப்பாடுகள்ல இதுவும் ஒண்ணு. அது மாதிரி பெருமாள் எப்படி எப்படி எல்லாம் அவதாரம் பண்ணாரோ அந்த மாதிரி பிராட்டியினுடைய அவதார விசேஷங்களும் விசேஷமா சொல்லப்படுகிறது. ராகவத்தே பகவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின் மகர்ஷி பெருமாள் ராவணாக அவதாரம் பண்ணேருனாக்க பிராட்டி சீதையா அவதாரம் பண்ணாதான், பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணேருனாக்க பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்ணேருந்தா, அதே மாதிரி இந்த இடத்துல சமுத்திரமோகனம் பண்ணிட்டு பிராட்டியும் அவதாரம் பண்ணான்னு சொன்னதுனால பெருமாள் பிராட்டியினுடைய அவதாரத்துல இது ஒரு அவதாரம். பிராட்டியும் பெருமாள் மாதிரி லோகானுகிரகத்துக்காக எத்தனையோ அவதாரம் பண்ணிருக்கேன், அந்த அவதாரத்துல இதுவும் ஒரு அவதாரம் என்று நாம நினைச்சுக்கணும். இப்ப சொல்லச்சு அதுக்கு சமாதானம் சொல்ற சுமதி கேட்டா, இவ்வளவு கடினமான திருமேனியோடு கூட இருந்துருக்கிற பெருமாளை அதி சுகுமாரமான திருமேனியோடு இருந்துருக்கிற பிராட்டி எப்படி ஆசிரியிச்சா என்கிற சந்தேகம் அவளுக்கு. அதுக்கு பதில் சொல்றார் ராஜா, கிங்கிங் காரியத்தை காரிய கௌரவம் அதாவது பெருமாளுடைய காரியம் காரிய கௌரவம்னு சொல்லிச்சு, பக்தர்களுக்காக என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சு இது மாத்திரம் பண்ண மாட்டேறன்னு அதாவது பக்தர்களுக்கெல்லாம் அமிர்த பிரதான ரூபம் அமிர்தத்தை கொடுப்பதற்காக, தேவதைகளுக்கு அமிர்தத்தை கொடுப்பதற்காக இந்த மந்திரமலையை கொண்டு கடையச்சு தானே அதுக்கு பீடமாக இருந்துட்டு கர்ம ரூபமாகவும் இருந்துட்டு தானே தன்னுடைய சக்தியினால மேல இருந்து அழுத்துறதாகவும் இருந்துட்டு இவ்வாறு ரெண்டு பேரும் அசுராலும் தேவதைகளும் கடைஞ்சாள்னா கூட அவளால் சாத்தியமாகாத ஒரு சன்னிவேசத்துல ரெண்டு பக்கத்திலையும் கடையிறவராகவும் அமிர்தத்தை கடையிறவராகவும் இருந்துட்டு அந்த அமிர்தத்தை தேவதைகளுக்கு ஒரு அவர் கொடுத்து அப்படி அவளுக்காக இவ்வளவு சிரமப்படுச்சு, தன்னுடைய மகாலட்சுமியினுடைய லாபத்துக்காக எந்த காரியம்தான் அவர் பண்ண மாட்டேன். சுகுமாரமான சரீரத்துல கூட அவருடைய திருமேனியில சுவாபாவிகமாக இருக்கிறது எதுக்காக என்ன? இதுல சூக்ஷமான ஒரு விஷயம் பார்க்கணும். பெருமாளுடைய திருமேனிக்கு பௌகுமாரியம் அதாவது மென்மையாக இருக்கிறது சுவாவமா இல்ல கடினமாக இருக்கிறது சுவாவமா ரெண்டு கேட்டுக்கணும். இப்ப பிராட்டிக்காக கடினமா இருக்கிற சுவாவத்தோட இருந்திருக்கிற அந்த பெருமாளுடைய திருமேனி அதை மென்மையா ஆக்கிக்கிறேன்னு சொல்றதா இல்ல, அந்த பிராட்டிக்காக சுகுமாரமாக இருந்திருக்கிற திருமேனி தன்னுடைய திருமேனிய இப்படி கூர்மாவதாரமாக பண்ணி இவ்வளவு ஒரு கடினமாக ஆக்கிக்கிறேன்னு சொல்லலாமா? எப்படி சொல்றதுன்றதுதான் இந்த இடத்துல கேள்வி. இதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டா, அந்த பெருமாளுடைய திருமேனியினுடைய இயல்பு சுகுமாரமானது, ரொம்பவும் மென்மையானதுதான் பெருமாளுடைய திருமேனியினுடைய இயல்பு. ஆனா இவ்வளவு கடினமா ஆக்கிக்கிறத இப்ப இவ்வளவு கடினமா இருந்துருக்கேன்னு கேட்டா இதுக்கு காரணம் என்னன்னா,
தேவதைகளுக்காகவே இவ்வளவு காரியம் பண்ணது ஸ்வலாபத்துக்காக. ஸ்வலாபம் என்ன? இந்த அமிர்த மக்கணம் பண்ணுவானாங்க, இதுல இருந்து பிராட்டி அவதாரம் பண்ண போறான், அந்த பிராட்டி தன்னை வந்து அடைய போறான்றதுதான் ஸ்வலாபம். இந்த இடத்துல இப்ப தன்னுடைய லாபத்துக்காக தன்னுடைய சுகுமாரமான திருமணியை கடினமா ஆக்கிண்டு இப்படி சமுத்திரத்துல மந்திரமலையை கொண்டு தடையும்படியான ஒரு நிலைக்கு ஏற்பாடு செய்வதற்காக பெருமாள் இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை ஏற்கின்றார் சொன்னமானாக்க இதுல ஒண்ணு தப்பே இல்லையே. அவருடைய இயல்பு சுகுமாரமானது, அந்த இயல்பான நிலை அவனுக்கு தெரியும், பிராட்டிக்கு தெரியும். ஆகையால நேரம் வந்து பெருமாளுடைய ஒற்றத்தலத்துல அவர் ஏறிந்தார். இதுதான் இந்த விசேஷம் சொல்ற. இதெல்லாம் பார்த்த உடனே இங்க ராஜாவையும் ராணியும் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்த உடனே, ஒவ்வொரு அவதாரத்திலையும் பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு ஒரு ஆலோசனை நடக்கிறது. பாசனத்திற்கு டிஸ்கஷன் சொல்லுவாள், அந்த டிஸ்கஷன் நடக்கிறது. இதுலயே மொத்தம் போயிட்டே இருந்ததுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக அடுத்த சித்திரத்தை பார்க்கணும். அடுத்த சித்திரத்தை பார்க்கறதுக்காக விவசாயம் சொல்ற அந்த இடத்துல தேவா அத்தியுதேயம் பகவதா கூர்மரூபஸ்ய அமிர்த மசனாரம்ப பாவினி அவஸ்தா யசா. கூர்மரூப பகவதா கூர்மரூபஸ்ய அமிர்த மசனாரம்ப பாவினி அவஸ்தா. இந்த அமிர்தம் கடையறத்தினுடைய ஆரம்ப நிலையில பெருமானுடைய கூர்ம ரூபம் எப்படி இருந்தது? அமிர்தம் கடைஞ்சி அந்த அமிர்தமே வெளியில வந்த சமயத்துல இந்த பெருமானுடைய திருமணி எப்படி இருந்ததுன்றது ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஆரம்ப சமயத்துல பெருமானுடைய திருமணி எப்படி இருந்ததுன்றது ஒரு ஸ்லோகம் மூலமாக சொல்றேன். அமரதம் தாவளபதி வச்சிது பிராளேயாம்சுச்சு அமிர்த அமிர்த விச்சர்தமபி அதிக்ஷோபே சிந்தோ அயம் அனக நிதிரஹ த்ருதகிரிஹி விஷாதம் தேவானாம் விக விகடயதி வைகுண்டகமடஹ. இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் முழுமையா தெரிஞ்சுக்கணும்னாக்க இது ஒரு பிராக்டிக்கலா கடைசி பட்சம் பயிர் கிடையறதுனா பார்த்தவாளா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இதனுடைய அர்த்தத்தை முழுசா தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்துல நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இவா எப்படி பார்த்தப்பா என்ன பண்ணுவான்றது இவா திருஷ்டியில ஒண்ணு பார்த்திருப்பான். நிச்சயம் பயிர் கிடையறத பார்க்கலன்னா கூட இந்த மோர்ல சக்கரை போட்டு ஒண்ணு கொடுக்குற இந்த கடைகள்லாம் விற்கிற அதுக்கு லஸ்யம்னு என்னமோ ஒண்ணு பேர் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு மத்து இருக்கும், அந்த மத்தால சத்தியஸ்தனமா கடைவான். அதை கடைஞ்சிட்டு அப்புறமா அந்த மோரை வந்து அதில் சக்கரை போட்டு மோரை கொடுக்கறது. முன்ன சக்கரை போடுவாளோ பின்னாடி சக்கரை போடுவாளோ நான் கடையில் சாப்பிட்டதில்லை, ஆகையில் அது தெரியாது எனக்கு. அந்த பதார்த்தத்தை நாம் உபயோகப்படுறோம், அது வஸ்துவனுடைய ஒரு விசேஷம். இந்த மோர்லேயே கூட பார்த்தோம்னா இந்த மோரை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்த பிற்பாடு அந்த மோர் காட்டோம்னா அதுக்கு ஒரு தனி வாசனை. ஆடையோட ஏடோட இருக்கிற தயிரை குத்திட்டு சாப்பிட்டோம்னாக்க அதனுடைய கோபிக்கத்தை வேற. இந்த மோரா சாப்பிடணும்னு சொன்னோம்னாக்க இது நல்லா கடைஞ்சிட்டு புளிப்பில்லாத அதுல இந்த கடைஞ்ச மோர்லேருந்து கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு இது சாப்பிட்டோம்னாக்க இது ரொம்ப ரொம்ப கோபியமா இருந்துருக்கும். இது அந்த காலத்துல இருந்த வாழ்க்கைலாம் தெரியும். இப்ப அதுதான் வேற ஒரு பெயர்ல சொல்லி கொடுத்துருக்க போட்டான். இப்ப பெருசா சமுதிரத்தை கொண்டு கடையிற, அதுவும் கடையிற. இந்த சமுதிரத்தை
ஸ்ரீராம் ஜி கிடையிறது எஸ்டா இல்ல மங்கனமலையால கொண்டு கிடையாது. இவர் கீழே இருக்கு இந்த மந்திரமலையை கொண்டு போடுறார். அது இல்லைன்னா இவர் தாங்கிக்கலன்னாக்கா மந்திரமல்ல அது அகாதம். இவன் கீழே சமுத்திரம் எவ்வளவு ஆழம்னு சொல்ல முடியாது. அந்த மலையெல்லாம் கீழே போயிடும். அப்புறம் எங்க இந்த கடையிறது? இந்த கடையிற வஸ்துல வரைச்சு இந்த மத்து ஒரு திட்டமா இருக்கணும். இந்த பாத்திரத்துல தயிர் இருந்ததுனாக்கா அந்த தயிர்ல ஒரு பாதி தூரத்துல அந்த மத்து நிக்கணும். அதுக்கப்புறமா அதை கடையணும். அந்த பாத்திரத்துல கீழே தரையில தட்டி விட்டோம்னாக்க அந்த மத்து தரையில அதாவது அந்த பாத்திரத்தினுடைய அடி பாக்கத்தை தட்டி விட்டோம்னா அது கடைய முடியாது. அது உரைச்சிருந்து அதுல இருந்து வெண்ணெய் வராது. அதில் ஒரு நடுவில் நிற்கணும். பெருமாள் என்ன பண்றாருன்னா இந்த நடுவில் நிற்கிற ஸ்தானத்துல அவர் நடுவில் இருந்துருக்கு. அந்த மலை அது கீழே போகாத இருந்துருக்கு. இப்போ அந்த மலையில போட்டு கடைய சமுதிரத்துல ஒரு பெரிய சுழல் ஏற்படும். சுழல் ஏற்படுறதோட மாத்திரம் இல்ல எல்லா பக்கத்திலயும் தரிக்கிறது. வளம் தரிக்கிற மாதிரி தரிக்கிறது. அந்த பெரிய ஒரு சுழல் ஏற்பட்டதுன்னாக்கா அதை போட்டு கடைஞ்சாக்கா அது உள்ளுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள்லாம் வெளியில தரிச்சு வந்து விழருது. இந்த நிலைதான் பெருமாள் கூர்மாவதாரமாக எடுத்துட்டு அமுதமகனத்தினுடைய ஆரம்ப தசையில இருக்கிற நிலைன்றது. இந்த பக்கம் தேவதைகளும் அந்த பக்கம் அசுராளுமா சேர்ந்து அந்த மந்திரமலைய கடையிறாளாம். கடையிட்டு பார்த்தோம்னா அந்த உள்ளுக்குள்ள சமுதிரத்துக்குள்ள என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒற்று ஏறி எகிரி எகிரி ஒவ்வொரு பக்கமா தரிச்சு தரிச்சுட்டு போறது. அதுல பார்த்தோம்னா அங்கேருந்து வந்து எழுவீர்னு இருக்கக்கூடிய ஒரு குதிரை வந்து விழணும். அதுக்கு உச்சைன்னு பேரு. அது வாகாபீசகம்னு சொல்லுது. அது வந்து விழருது. போச்சு அமர தந்தாவளு தந்தாவல பத்திசி அப்படின்னு சொல்றாரு. அமரன் அதாவது தேவர்களுக்கே இருக்கக்கூடிய யானைகள் யானைகளுக்கெல்லாம் பத்தியாக இருந்திருக்கிற ஐராவசம். அந்த ஐராவசம் அங்கேருந்து இன்னொரு பக்கத்துல வந்து விழுது. ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு சந்திரனுடைய கலை. சந்திரன் தரித்து விழுது. அமிர்த விச்சர்திதம் அதாவது அமிர்தம் வரத்துக்கு முன்ன ஒரு அதனுடைய அம்சத்தை உடுத்தலாக இருந்திருக்கிற ஒரு திவலகம் அது தரிக்கிறது. இந்த மோர் கடைக்கு கூட கொஞ்ச நாள் கடைஞ்சிட்டு வந்தோம்னாக்க வெண்ண வரத்துக்கு முன்ன வரக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு சில திவலகள்ல பார்த்தோம்னா இது அடுத்தது வெண்ண வந்துடும் வந்துட்டு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி வரதான் இது. அதிக்ஷோபே சிந்தோகோ அயம் அமக நித்ரஹாந்தகிரி அபிக்ஷிந்தோஹோ அபிக்ஷோபே. அந்த சமுத்திரம் கீர சமுத்திரம் அதனுடைய க்ஷோபம் கலக்கம் கலக்கம் எப்படி வருதுன்னாக்கா இது கடையறதுனால ஏற்படுறது. அந்த சன்னிவேசத்துல அயம் அனக நித்ரஹம் இந்த பெருமாள் எழுந்திரன் இருக்க கூர்மரூபமாக எழுந்திரன் இருந்துருக்க இவர் அனக நித்ராக எழுந்திரன் இருந்துருக்க இவருடைய தூக்கத்துல உறக்கத்துல குற்றமே இல்லாத ஒரு உறக்கம்னு சொல்லி சொல்றோம். இது என்ன தூங்கத்துல என்ன குற்றம் என்ன இது என்ன இருக்கு? சாதாரணமா பார்த்தோம்னாக்கா தூங்குறதுன்னா எல்லாம் தான் தூங்குறது. இந்த தோஷத்தோட தூங்குறது ஒண்ணு, தோஷம் இல்லாத தூங்குறது ஒண்ணு, இதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியலையே. இது அப்படி ஒண்ணு ரெண்டு இருக்கான்னு இருக்கு. நாம தூங்கச்சேயே கூட எந்த சுஷுப்தின்னு சொல்லி சொல்றது சுஷுப்தி தசையில பெருமாள் நம்மள அணைச்சிக்கிற அந்த மாதிரி ஒரு தூக்கம். அந்த மாதிரி தூக்கம் பண்ண தூக்கத்துக்கும் பாக்கியம் ஒன்று இருக்கும். சுஷுப்தி தசைன்றது என்னன்னாக்க மாம் அன்னஞ்ச நஜானின்னு சொல்லி சொல்றது.
தூங்கி ஏந்த பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன், என்னையும் தெரியாது, வேற வஸ்துவையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் நான் தூங்கினேன்னு சொல்லி சொல்லிக்கிறாள் இல்ல. அந்த தூக்கத்துக்கு தான் சுஷுப்தின்னு பேரு. சில பேர் பாப்பம் பண்ணியிருந்தாலும் வச்சுக்கோங்க, அந்த சுஷுப்தியே வராது. சுஷுப்தி வராது போச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரு சப்கான்சியஸ்ல என்னமோ ஓடிண்டே இருந்துட்டு இருக்கும். பாக்குற வாளுக்கு கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க தவிர, உண்மையில பார்த்தோம்னா இவாளுக்கு அந்த சுஷுப்தி வரல. தூக்கம் வராது போய் ஒரு பாவமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அது ஒரு பாப்பம் தான். அது என்ன, நமக்கு அந்தரிகாமியாக இருந்திருக்கிற பெருமாள், அந்த பெருமாளை நம்மளை அணைச்சிட்டு இருக்கிற அவருடைய அரவணைப்புல நாம இருந்துருக்கோம். ஒரு அம்மா எப்படி குழந்தைய அணைச்சிண்டு அந்த அம்மாவனுடைய அரவணைப்புல குழந்தை தூங்குறதோ, அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவனுடைய அரவணைப்புல தூங்குறது. அதனால அந்த தூக்கத்துக்கும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் என்றுதான் சொல்லணும். சேத்து ஸ்நானம் பண்ணச்சே எத்தனையோ பாப்பங்கள்லாம் லிஸ்ட் போட்டு சங்கல்பம் சொல்லுவா, மகா சங்கல்பம் சொல்லுங்கன்னு கேட்போனா அந்த மகா சங்கல்பத்தை வரிசையா சொல்லிட்டு வருவா. அதுல வரைக்கே பால காரணம் குழந்தைய அடிக்கிறதுன்றதுக்கு அது பெரிய ஒரு தப்பு. அதனால அதுக்கு பிராய்ச்சித்தும் சேத்து ஸ்நானம் பண்றது. வசாகாரணம், இந்த மாட்டினுடைய கண்ணு பால் சாப்பிட்டு ஊட்டின்றே இருக்கும். அந்த ஊட்டின்றே இருக்கிறது அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சு இழுத்துட்டு நாம பால் கறப்போம். இது ஒரு பெரிய தப்பு. அது இதனால வரக்கூடிய ஒரு தப்பு. அதே மாதிரி அந்த வரிசையில வரைச்சே தூங்குறவன்னு எழுக்கிறதுனால வரக்கூடிய பாப்பம் என்ன உண்டோ அந்த பாப்பம் போறதுக்கும் சேர்த்து ஸ்நானம் பண்றதுன்றது சொல்றது. தூங்குறவனு எழுப்புறது என்ன பாப்பம், அந்த பரமாத்மாவனுடைய அரவணத்துல இருக்கவனுக்கு அந்த பரமாத்மாவனுடைய அரவணைக்கு ஒரு உச்சேதம் ஏற்படுத்துறது இருக்க, இது பெரிய பாப்பம் இல்லையா? ஆகையால இது கூடாதுன்னா வாசிக்கிற பசங்கள் எல்லாம் இது இந்த உபன்யாசம் கணக்கு யாரெல்லாம் கேட்டவனாக்கா, இந்த உபன்யாசம் கேட்கிறவாள்லாம் நிச்சயம் யாரும் இப்போ பத்தாம் கிளாஸோ காலேஜோ வாசிக்கிற பசங்கள்லாம் இருக்க போறது இல்லை. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுனால்தான் இருக்க போற, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி பசங்க எதனா கேட்டதுன்னாக்கா, அம்மா எழுப்பினாள்னாக்கா, அம்மா நீ அனாவசியமா என்னிடத்துல இவ்வளவு பாப்பத்தெல்லாம் நீ சம்பாதிச்சிக்காத, நானா எழுந்துக்கிற போது எழுந்துக்கிறேன், அந்த பகவத் அனுபவத்தினுடைய உச்சத்தையே ஏற்படுத்தி நீ பாப்பம் சம்பாதிச்சுக்காதுன்னு பசங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்ப பெருமாள் தூங்கின்றிருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டா இந்த தேவதைகளுக்கு எல்லாம் பயம் வந்துருக்கான். ஒண்ணும் இல்ல, சாதாரணமா பண்ணச்சே ரெண்டு மூணு வாட்டி இழுக்கச்சேயே, இங்கேருந்து பார்த்தா உச்சேஸ்வரம் வந்து விழுறது, அந்த பக்கம் பார்த்தா ஐராவதம் வந்து விழுறது, இன்னொரு பக்கம் பார்த்தா சந்திரனை வந்து விழுறது, இப்படி எல்லாம் வருது. இவர் தூங்கி போயிட்டாருனாக்கா இந்த மந்திரம் வழியே உள்ள போட்டுனா என்ன பண்றோம், நமக்கு அமிர்தமே வராது போயிடுங்கன்னு தேவதைகள் மொத்த பேரும் விசாரப்படுறாங்க. அதிக்ஷோபே சிந்தோஹோ அயம் அனக நித்ரா த்ருதகிரி தேவானாம் விஷாதம் விகடயதி வைகுண்டகமடஹ. வைகுண்டகமடஹ என்ன பதம் போறது, ஆச்சரியமா இருக்கு. பெருமாளுக்கே வைகுண்டம்னு ஒரு பேரு. அந்த வைகுண்டமாக இருந்திருக்கிற பெருமாள் கமடமாக ஆறு, கமடம்னாக்க ஆமையாக ஆறு. அந்த வைகுண்ட கமடக தேவானாம் விஷாதம் விகடயதி, தேவதைகளுக்கு எல்லாம் ஒரு பெரிய கலக்கம் வந்துருப்பான், அந்த கலக்கத்தை போக்கடிக்கிறார். அந்த கலக்கம் என்னதுன்னாக்க, ஐயோ இவ்வளவு பெரிய வஸ்துக்கள் எல்லாமே வந்து விழுந்ததுன்னாக்க, இந்த வக்கரமலையும் உள்ள போயிட்டுனாக்க, எப்ப கடைஞ்சி எப்ப வந்து எப்ப அமிர்தம் வந்து நாம எல்லாம் அதுக்கு வந்து உஜீவிக்கிறதுன்னு அவளுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுறதுதான். அப்போ அந்த சந்தேகத்துல வரச்சே இவர் தூங்கிட்டே இருந்தா கூட அனக நித்ரஹன்னார், தோஷம் இல்லாத நித்ரையாக இருந்திருக்க. நித்ரா முத்ராபிராமம்னு ரங்கநாதன் சொல்லச்சே சொல்ற, கட்டினிக்கிட்ட சிறப்பாஷ விண்ணஸ்தஹஸ்தம்னு சொல்லச்சே நித்ரா முத்ராபிராமம்னார். அவர் தூங்குற மாதிரி உறங்குவான் போல் யோகம் செய்கின்றான்னு ஒரு தூங்குற மாதிரி ஒரு பாவனை பண்றவர், யோகம் பண்றவராக இருந்திருக்கவர். சிராப்தியில பிரச்சனைங்கிற பெருமாளே அப்படி இந்த கமடனாக இருந்திருக்கிறவர் பூர்வமாக இருந்திருக்கிற இந்த எந்திரமானும் உறங்கு போவது போல தான் இருக்க. ஆனா உண்மையில
ஆசிரியனுடைய காரியத்தை 12 தான் இருந்திருக்கு அப்ப அந்த தேவதைகளுக்கு ஏற்பட்ட ஒரு விஷாதம் இருந்திருக்கு அந்த சிரமம் இருந்திருக்கு அந்த கலக்கத்தை போக்கடிச்சவ இந்த வைகுண்ட கமட அதையெல்லாம் விசாரப்படாதுங்கோ என்று சொல்லி விவசாயம் சொல்லி இந்த கூர்மாவதரத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற இது என்னத்துக்காக இது சொல்றன்னா அந்த இடத்துல ஒரு சமுத்திரம் இருக்கு அந்த சித்திரத்துல இதுல கீழே பெருமாள் இருந்திருக்கு தேவதைகள் எல்லாம் இருந்திருக்கு அந்த சித்திரம் அப்படியே இப்ப நாம இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கோ அப்படியே அந்த இடத்துல அந்த சித்திரம் இருந்திருக்கு அந்த சித்திரத்துல பார்த்தோம்னாக்க ஒரு பக்கத்துல இருந்து உச்சேஸ்வரருக்கு வந்து விழுற மாதிரி ஒரு சித்திரம் அந்த பக்கம் யானை வந்து விழுற மாதிரி இந்த பக்கம் சந்திரன் வந்து விழுற மாதிரி எல்லாம் சித்திரம் இருக்கு அந்த தேவதைகளுடைய முகத்துல பார்த்தோம்னாக்க ஒரு சோகம் தெரியுது ஒரு கலக்கம் தெரியுது பெருமாள் நிர்பராக பட்டுருக்கு நிர்பரா பெருமாள் இருக்கிறது கூர்மாவதாரத்துல இருந்துருக்கிறது தெரியுது இதை பார்த்த உடனே விவசாயனுக்கு எப்படி சொல்லணும் பெருமாளுடைய நிலை இது எந்த நிலை வரிசையாவே ரெண்டு மூணு கூர்மாவதாரத்தினுடைய சித்திரமே ரெண்டு மூணு இருந்துருக்கு அதில் இந்த சித்திரத்தை பார்த்த உடனே இது முதல்ல ஆரம்ப திசையில அவளுக்கு விசாரம் இருந்தது ஒன்னு ஒன்னா மேல மேல வந்துட்டே இருக்கிறத பார்த்த உடனே அந்த விசாரம்லாம் அவளுக்கு போயிடுச்சு ஆகையால கூர்மாவதாரமாக பண்ணிருக்கிற பெருமாள் இந்த மந்திரமல்லையே நல்லா தாங்கிட்டு தான் இருக்கேன்றதுல பிற்பாடு அந்த சந்தேகம் வரல ஆரம்பத்துலதான் அந்த சந்தேகம் வந்தது அதுல அந்த நிலைய இந்த சித்திரம் காண்பிக்கிறதுன்னு விவசாயம் சொல்ற சுமதி சொல்ற அரியபுத்திரன் தொய்வ அஸ்மின் அபி அமிர்தலாம்ப பாரகா பிரதிஷ்டா இங்க பாருங்க விவேகனிடத்துல இருக்க மாதிரி பூர்மரூபமாக இருக்கிற பெருமாள் இடத்துலயும் அமிர்த லாப பாரகா பிரதிஷ்டிதா அப்படின்னு அமிர்த லாபம் அமிர்தத்தை பெறுவது அந்த பாரம் இருந்திருக்கே அந்த பொறுப்பு கூர்மரிடத்துல கூர்மாவதாரமாக இருந்திருக்கிற பெருமாள் இடத்துல பிரதிஷ்டிதமாக இருந்திருக்கு ஒன்னிடத்துல இருக்க மாதிரி இல்லை இப்ப தொய்யின்னு சொல்லச்சு ராணி சொல்றது விவேகன் விவேகன் இடத்துல ஒரு அமிர்த லாப பிரதிஷ்டிதம் இருக்கேன்னா கேட்டோம் அதுக்கு பதில் சொல்றோம் இதுக்கு சமாதானம் இந்த இடத்துல விவேகன் இடத்துல இருக்கிற அமிர்த லாபம்ன்றது அமிர்தம்ன்றது என்னன்னாக்க திறவாமை மோட்சம் அந்த மோட்சம் விவேகம் வந்தாதான் மோட்சத்தை பெற முடியும் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு விவேகம் வந்தாதான் மோட்சத்தை நம்ம பெற முடியும் அந்த அமிர்த லாபம் பாரம் விவேகன் இடத்துல பிரதிஷ்டிதமாக இருந்திருக்கு பெருமாள் இடத்துல இருக்கிற என்ன அமிர்த லாப பிரதிஷ்டன்னா தேவதைகளுக்கு அமிர்தத்தை அடைவதுன்றது இருக்க அந்த பொறுப்பு பெருமாள் இடத்துல பிரதிஷ்டிதமாக இருந்திருக்கு அப்ப விவேகமும் பெருமாளும் ஒண்ணுன்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறார் சுமதி அப்ப ராஜா சொல்றே மமக்கல்லு மமக்கல்லு ஈதிரிச பாரவகனை சுமபி அர்த்தபாகினி மமக்கல்லு ஈதிரிச பாரவகனே அதாவது அமிர்த பிராப்தி பாலவ பாதாமம்னு சொல்லி சொல்லுவார் எது எதெல்லாம் விட்டுடணும் ஒரு விவேகம் வரணும் எவையெல்லாம் ஏற்புடையதுன்றதுக்கும் விவேகம் இருந்தாதான் இது பண்ண முடியும் அப்ப விவேகம் சொல்ற இந்த விவேகம் வரத்துக்கு அர்த்தபாங்கினி பாதி காரணமாக இருந்துருக்கவும் நீயும் தான் நான் மொத்தம் மாத்திரம் அந்த இந்த அமிர்தத்துக்கு காரணமாக இல்லைன்னு எப்படின்னா இவள் சுமதி நல்ல ஞானம் இருந்தாதான் இந்த விவேகம் வரும் நல்ல ஞானம் இல்லைன்னாக்கா இந்த விவேகமே வராது போயிடுமே அந்த மாதிரி பெருமாள் விஷயத்துல பார்த்தோம்னாக்க பெருமாள் மாத்திரம் இல்ல பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்துதான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறவாளாக இருந்திருக்க ஆகையால அந்த அம்சத்துல வரச்சே பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து பண்றக்காரணம் அந்த தேவதைகள் இந்த அமிர்தத்தை பெறுவது கூட பெருமாள் ஆசிரிதாளுக்காக அனுகிரகம் பண்ற நிலை எப்ப வந்தாலும் பிராட்டியோட சேர்ந்தேதான் அந்த ஆசிரிதாளுக்கு அனுகிரகம் பண்றன்றது இருக்கு
அந்த திவ்ய தம்பதிகளோட தான் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகான் அதையில தீனாலம்பனமாக இருந்திருக்கிறது அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயதானே தவிர மாத்திரம் இல்லை. அப்போ அங்க எப்படி திராட்டியும் பெருமாளுமா சேர்ந்து இந்த இடத்துல தேவதைகள் தீனாலா இருக்கிற தேவதைக்கு அனுகிரகம் பண்றாளோ அதே மாதிரி விவேகனும் சுமதியுமா சேர்ந்து இந்த மோட்ச பிராப்திக்கு காரணமாக ஆற வெறும் ஞானம் மாத்திரம் போறாது, விவேகம் வேணும், விவேகம் வேணும்னா ஞானம் வேணும், இது ரெண்டுமா சேர்ந்துதான் இந்த காரியத்தை நாம நிர்வகிக்கிறோம்னு சொல்லி ராஜா சொல்ற. இதுவும் பக்கத்துல விவசாயம் சொல்ற, நீ இதையே பார்த்துருக்காரு, இன்னொரு விஷயம் இருக்கு இங்க பாருங்க அப்படின்னு. ஆரானதாகரயேதபௌஸ்துபமணிஹி வாரிஹி மருதந்திநஹ க்ரீடாசேகரசில்பகிருதிம் புரபிதோ கஞ்சாகிருஹம் பாசினஹ ப்ராச்சீனாங்குரபாலிகாம் சுரதரோஹோ ஆலக்ஷதாம் மத்புதஹ கைராஹாரமஹாஹமதஹ சுமனதாம் கவித்துவம் இந்த ஒரு கற்பனை எப்படி எப்படிலாம் போறதுன்னு பார்க்கணும். இந்த சமுத்திரத்தை மாத்திரம் பார்க்கல, பக்கத்துல ஒரு இடத்துல பார்த்தோம்னாக்க இந்த சமுத்திரத்தினுடைய சித்திரம் இருக்குது. அந்த சமுத்திரத்துல பார்த்தோம்னா அந்த அலை மேல ஏறதும் கீழே இறங்குறதும் இப்படி அப்படியே பிரத்யட்சமா சமுதிரத்தையே நேரம் பாக்குற மாதிரி அந்த சித்திரம் இருந்துருக்கு. இந்த சித்திரத்தை பாருங்கதான் நீங்க எல்லாரும் வந்து நீங்க ரெண்டு பேரும் பாருங்கன்னு சொல்லி விவசாயம் சொல்றேன். இது எப்படி இருக்குன்னா ஆறாவது ஆக்கர ஏஷா ஏஷ ஆக்கரகா இந்த கிட்டக்க இருக்கிற இந்த சித்திரத்துல பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கூர்ம ரூபமாக இருந்திருக்கிற பெருமாளை பாக்குறா. அது பார்த்தது பாடு அந்த பெருமாள் எழுத்துல இருக்கிற சமுத்திரத்தை மாத்திரம் பாக்குறேன். இந்த சமுத்திரத்தை பார்க்க சொல்லிட்டு இந்த சித்திரமா இருக்கிற சமுத்திரம் எப்படி இருக்குன்னா பௌஸ்துபமணிக்கு ஆக்கரமாக இருந்துருக்கு. ஆக்கரம்னா தோன்றும் இடமாக பிறப்பிடம்னு அர்த்தம். சமுத்திரத்துக்கு ரத்னாகரம்னு பேர். தனுஷ்கோட்டியில போனோம்னாக்க அந்த ரத்னாகரம்னு ஒரு சமுத்திரம் இருக்கு. அதாவது பெரிய பெரிய அலையெல்லாம் வரும் அந்த சமுத்திரத்துல. இந்த பக்கத்துல சாதாரணமா இருந்துட்டு இருக்கும், அலைகள்லாம் அவ்வளவா இல்லாத இருக்கும். அதுக்கு ரத்னாகரம்னு பேரு தனுஷ்கோட்டியில இருக்கிற சமுத்திரத்துல. இந்த சமுத்திரம் எப்படி இருக்குன்னா ரத்னம் கௌஸ்துகம் கௌஸ்துகமும் சமுத்திரத்துல இருந்து உண்டானது தான். அதாவது பார்க்கடல் கடையும் போது ஏற்பட்ட வஸ்து அந்த ரத்னாகரம். அந்த கௌஸ்துப ரூபமான ரத்னத்துக்கு ஆக்கரமாக பிறப்பிடமாக இருந்திருக்கு இது. வாரி மருதந்தினகா ஐராவதம் யானை, யானைக்கு கட்டுத்தறி. கட்டுத்தறின்னா அது யானை கட்டுற இடம், அது கொட்டகை. இப்ப அங்கிருந்து தானே இது வந்திருக்குது. ஆகையில யானைக்கு ஐராவதம்னு சொல்லி தேவதைகளுடைய யானைக்கு இது கொட்டகம் மாதிரி இருந்துருக்கு. கிரீடா சேகர செல்பகுது புரபிதகா, புரபிதகா புரபித்துன்றவு திரிபுரம் விரித்தவராக இருந்திருக்கிற சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு கிரீடா சேகர செல்பகிருத்து, அவருக்கு தலைக்கு அலங்காரமாக இருந்திருக்கிற சந்திரகலா, அந்த சந்திரகலாய சந்திரகலைய இது கொடுத்ததுனால. அந்த சந்திரகலை எப்படி வந்தது, சமுதிரத்திலேருந்து தானே வந்தது. அந்த சமுதிரத்திலேருந்து வந்ததுனால அந்த சந்திரகலைய நிர்மாணம் பண்ண ஒரு சிற்பி மாதிரி இருந்திருக்கு. அலங்காரம் பண்ற வஸ்து, அந்த அலங்கரிக்கிற வஸ்து ஆபரணங்கள்லாம் யாராமையான உத்தரால தானே பண்ணினுதான் இருக்கணும். இது ஆபரண ரூபமும் ஆயிட்டபடினா இல்ல, இதை நிர்மாணம் பண்ண இடம் இந்த சந்திரனை தோற்றுவித்தது இந்த பார்க்கடல். அதுக்கு அந்த மாதிரி தோன்றது இது பார்த்தோமானா பின்னர் கஞ்சாகிரகம் பாசினகா, பாசினகா வருணம், வருணனுக்கு வரும். அந்த வருணனுக்கு பாசமாக இருக்கிறது கஞ்சாகிரகம்னு சொன்னோம்னா இந்த கள்ளு குடிக்கிற இடம். அது உற்பத்தி ஸ்தானம் வேற,
அது குடிக்கிற இடம்ன்றது வேற இடம். இப்ப இந்த குடிக்கிற இடம் மாதிரி இது இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இது காரணம் என்னன்னாக்க, அந்த இதுல இருந்துதான் வாரணின்றது உற்பத்தி, அதுல இருந்து உண்டாச்சு, அத வருணன் எடுத்துட்டு. ஆகையெல்லாம் இதுக்கு வந்து வருணனை பொறுத்த வரைக்கும் இது தள்ளி குடிக்கிற இடமாக ஆயிடுச்சு. பிராச்சீனாங்குற பாலிகா சுரதரோகோ, சுரதரவு கல்பவருஷம். அந்த கல்பவருஷத்துக்கு பிராச்சீனாங்குற பாலிகான்ற இந்த செடியெல்லாம் முளைக்கிறதுக்காக அங்குரங்கள்லாம் முளை விட்டு அது முளைக்கிறதுக்காக பாலிகைன்னு ஒன்று பண்றது. அதாவது சின்ன பாத்திரத்துல, சின்ன ஒரு மிருப்பாத்திரத்துல மண்ணை போடுறது, மண்ணை போட்டு அதுல வந்து முளை விட்டதாக இருந்துருக்கிற தானியங்கள், நவ தானியங்களை போட்டோம்னாக்க, இந்த காலத்தை 5 நாள் கல்யாணம் பண்ணணும், 5 நாள் கல்யாணம் பண்ணோம்னாக்க அந்த கல்யாணத்தன்னைக்கு இந்த பாலிக்கு இது பண்றது, 5 நாளும் பாலிக்கு பூஜை பண்றது, 2 வேளையும் பூஜை பண்ண வேண்டியது. அதுல விசுவாச கந்தர்வாள்னு 2 பேர் அதோட கூட இருந்துருப்போம். அந்த விசுவாச கந்தர்வாளுக்கும் அந்த பாலிக்கையில தேவதைகள் எல்லாம் ஆவாகனம் பண்ணி இவ கணவனும் மனைவியுமா 5 நாளைக்கு அவளுக்கு 2 வேளையும் பூஜை பண்ணி 5 நாள் அந்த பாலிகையை கொண்டு போய் ஜலாசயத்துல நீர்நிலையில கொண்டு போய் கரைக்கிறதுன்றதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். இன்னைக்கும் சில பேர் பண்ணிட்டு இருக்கா, வைதிகாலா இருக்கிறவா பண்ணிட்டு இருக்கா, சில பேரால பண்ண முடியல. இப்ப இந்த கல்பவருஷத்துக்கு இது பாலிகை மாதிரி இருந்திருக்காங்க. அலட்சதாம் அற்புதாம், இந்த அற்புதத்தை நீங்க எல்லாரும் பாருங்க. வேறல இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. ஸ்வைர் ஆகார மனா மகாமதா சுமனசாம், நல்ல எண்ணத்தோட கூட பெருமாளிடத்திலேயே பக்தி உள்ளவாளாக இருந்திருக்கிற தேவதைகளுக்கு அவளுடைய ஆகாரமாக இருந்திருக்கிற அமிர்தத்துக்கு தழியப்படுற இடமா இருக்கு மகாமசகான்னு சொல்லி சொல்லி. இங்கே தானே உண்டாச்சு, தழிய பண்ற முடியும் இருக்கு. இவ்வளவுலாம் இருக்கிறத இத்தனைக்கும் காரணமாக இருந்திருக்கிற பெருமாளுக்கு இந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னா, சுத்தாந்த செய்யா ஹரேஹி, பெருமாளுக்கு அந்த மகாலட்சுமியோட விரும்பி படுத்துக்கக்கூடிய இடமாக இது அமைஞ்சிருக்கு என்று சொல்வார். இந்த சமுத்திரத்துல இருக்கிற இத்தனை விசேஷங்களையும் ஒரு அந்த சமுத்திரத்தை பார்த்த உடனே எப்படி எப்படி தோன்றதுன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தோம்னாக்க கௌசுபத்துக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்குன்னாக்க அந்த சமுத்திரத்துக்குள்ள அந்த சமுத்திர சித்திரங்கள்ல பார்த்தோம்னா கீழே அத்தனை ரத்தனமும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது ஐராவதத்துக்கு கட்டுப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அந்த ஐராவதம் மாதிரி இருக்கிற யானைகள்லாம் இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரு வாசஸ்தலம் மாதிரி அந்த மாதிரி ஒரு சித்திரம் அதுக்குள்ள வந்திருக்கணும். அந்த ஸ்தானம் அதாவது அதனுடைய சமுத்திரத்தினுடைய அடிபாகம் அதுக்கு அடுத்த பாகம் அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த சந்திரனுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கு, சிற்பி நிர்மாண ஸ்தானமாக இருக்கு. அந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கும் நிர்மாண ஸ்தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கிற பிரகாரம் அப்படியே இருக்கிறது இருக்கு. அது உற்பத்தி ஸ்தானம் கௌசலம் கீழே இருக்கு போறது. நிர்மாணம் பண்றதுன்னாக்கா அதுக்கு தனியா இருக்கு, அந்த சித்திரகால மாதிரி அது இருக்கணும், சில்பகால மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியும் அந்த காண்பிக்க தூரம் பார்த்தா அப்படி தோன்றது. இப்படி ஒவ்வொன்றும் பார்த்துட்டு பல பல கோணங்கள்ல அந்த சமுத்திரத்தை பார்த்து அவன் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்ற விஷயம் இது இந்த ஸ்லோகத்துல. ஆராதாகரேகௌஸ்துபமணேஹி வாரீமருத்தந்தினாம் பீடாசேகரசில்பகிருதே புரபிதஹா கஞ்சாகிருஹம்பாசினஹம் பிராச்சீனங்குரபாலிகா சுரதரோ அலட்சதாமத்புதஹா ஸ்வைராஹார மகானதஹா சுபந்தசையா இப்படி இந்த இடத்துல இருந்திருக்கிற எல்லாத்தையும் பார்க்கிற இந்த சமுத்திரத்தையும் அந்த கூர்மாவதாரத்தையும் சேர்ந்து அந்த சித்திரசாலையில சுமதியும் விவேக மகாராஜாவும் பார்க்கிற அந்த சித்திரங்கள் விஷயத்த அத்தியாஸ்தரியமாகவும் சுவாமி சாதித்திருக்க அப்படி கூர்மரூபியாக எழுந்துள்ள இருக்கிற எந்திரமாவுடைய அனுகிரகமும்
சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.